கடந்த 2/1/2020 என்று மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை உடனே திரும்ப பெற வேண்டும், அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் இதுநாள் வரையில் அதை எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது முடியாதா என்பதை பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே இன்று சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை நான் சபாநாயகரிடத்திலே கேட்டேன். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 9ஆம் தேதியோடு முடிவடைய இருக்கிறது, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பேரணிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதனால் ஏற்படக்கூடிய கலவரங்கள், துப்பாக்கிச்சூடு, சாவுகள் என்று இந்தியா முழுவதும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதி நாங்கள் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலே எழுப்பினோம். அதற்கு சபாநாயகர் அனுமதி தரவில்லை. இதில் இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், குறிப்பாக கேரளா, புதுவை, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், டெல்லி, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலத்தில் இந்த திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அசாம், அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களே இந்த சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த சட்டத்திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டவர்கள், வாக்களித்தவர்கள் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஜெகன் அவர்கள், அதேபோல் ஒடிசா நவீன் பட்நாயக் அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் ஆதரித்து ஓட்டு போட்டிருந்தாலும் எங்கள் மாநிலத்தில் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுக மாநிலங்களவையில் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆக இங்கேயாவது இதை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான வழிவகை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பிஜேபிக்கு அடிமையாக சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நாளைக்கு மறியல் போராட்டம் நடக்குது, நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கம் அறிவிச்சிருக்கோம். அரசு பங்கேற்க கூடாது.